உருவாக்குறது தெரியாம இருக்கும். நிறைய பேர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி எப்படி பண்ணணும் பண்ணணும் போட சொன்னாங்க. அதுக்காக இந்த வீடியோவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வாங்க. அது ஒரு ஆப் வச்சு அது எப்படின்னு நம்ம ப்ளே ஸ்டோர்ல இன்ஸ்டால் பண்ணி பார்ப்போம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். முதல்ல வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோர் போய்க்கோங்க. வந்து இன்ட்ரோ மேக்கர்னு சர்ச் பண்ணுங்க. இன்ட்ரோ மேக்கர்னு சர்ச் பண்ணுங்க. இதை வந்து ஆக்னே நான் வச்சுருக்கேன். இந்த இதை நான் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ எப்படி இருப்பணுன்னு உள்ளே வந்துட்டோம். ஏதோ உங்களுக்கு எந்த இது பிடிச்சிருக்கோ அதை பாருங்கள். எனக்கு இது பிடிச்சிருக்குன்னா நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பேன். இப்படி இருக்கும்போது நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன்டா 48 கொடுத்துட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். திருப்பி அடுக்குள்ளே ஓப்பன் பண்ணுங்க. இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போகும், உடனே லோட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் வீடியோ. நம்மளோட ப்ளே பண்ணி பாருங்கள். வாட் இஸ் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை இந்த டைட்டில் யுவர் டைட்டிலில் கிளிக் பண்ணுங்கள். இவர் ஒன்றுனா ஒரு லே அவுட்டை கிளிக் பண்ணிட்டு அவனை எடுத்துக்கோங்க. ஓகே கொடுங்க. இப்போ உங்கள் டைட்டில் போயிட்டு இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஸ்பீடு எல்லாம் செட் பண்ணிவிட்டு இப்போ வந்து டெக்ஸ்ட் இந்த யுவர் டைட்டில் இதில் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எல்லாம் வந்துடும். இப்போ வந்து இதில் உங்களுக்கு கீழே டெக்ஸ்ட்னு இருக்கல ஃப்ரெண்ட்ஸ், அதை கிளிக் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு என்ன அடிக்கணும்னு கேட்கும். இங்கே பெரிய லெட்டர் வச்சுட்டு இப்போ இருக்கு என் பேரை அடிச்சுட்டு நெத்தி கொடுத்துருந்தேன். இப்போ வந்து இதில் இந்த டிசைனை கொடுத்துருந்தேன். இல்லை இந்த மாதிரி டிசைன் போல்டாக வேணும்னா இந்தமாதிரி கொடுத்துக்கோங்க. இல்லை நிறைய இது வேணும் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணணும்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இல்லை டாக்டர்லாம் நீங்கள் எடுக்க முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து திக்குன்னு கொடுத்துருங்க. இப்போ வந்து இதில் உங்களுக்கு வந்துட்டால் இதை உங்களுக்கு எவ்வளோ பெருசாக வேணுமோ அவ்வளோ பெருசாக இதை உருவாக்கிக்கோங்க. இப்போ இது திக் திருப்பி கொடுத்துருங்க. இல்லைன்னா உங்களுக்கு டைட்டில் மியூசிக் ஸ்டிக்கர் எடு நீங்கள் உருவாக்கணும், அதுக்கெல்லாம் இந்த இது இருக்குது. இப்போ வந்து இல்லை நீங்கள் சவுண்டு உருவாக்குனா அது தனியாக இருக்குது. இப்போ வந்து இது திக்குன்னு கொடுத்துருங்க. இப்போ வெயிட் பண்ணுங்க, லோட் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு இப்போ வந்து இது ஒன்று சாட்டிவிட்டி பில்லான்னு கேட்கும், ஆஃப் ஆயிரும். இது வந்து எப்போவுமே இப்படி தான் வரும். இப்போ திருப்பி நீங்கள் ஆன் பண்ணணும். உங்களுக்கு இது முடிக்கவும் நீங்கள் ஆட்லாம் ஒரு இடம் க்ளோஸ்னு கொடுத்துருங்க. இப்போ உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஓகேன்னு சொல்லி ஹோம் பேஜ் கொடுத்துருங்க. இப்போ வந்து உங்கள் மை ஒர்க்குக்கு வந்துட்டு நீங்கள் பண்ணின இடம் இங்கே வந்துடும். அதை நீங்கள் இப்போ பாருங்க. இந்தமாதிரி உங்களுக்கு எவ்வளோ பேர் சொல்லணுமோ நீங்கள் செட் பண்ணியிருப்பீங்க. இதை வந்து உங்கள் கேலரியிலையும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சேவ் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம எப்படி இன்ட்ரோ மேக்கரை யூஸ் பண்ணுறேன்னு பார்த்துருக்கோம். இந்த இடம் பண்ணி நீங்கள் எல்லாமே பண்ணுங்கள். இதை வந்து நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்கேன், ஆப் லிங்க்கை. இதை வந்து நீங்கள் நிறைய இது பண்ணுங்கள். கமெண்டில் உங்களுக்கு தெரியாத இதை பார்த்து தெரிஞ்சு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.